சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் தேடுங்கள் ஆனால் தேடாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த தலைப்பிலே சுருக்கமான செய்தியை நான் அளிக்க விரும்புகின்றேன். இதற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 4:29 உபாகமும் 4:29 இவ்விதமாக கர்த்தர் மோசே மூலமாக சொல்லுகின்றார். Praise the Lord. 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். இந்த எச்சரிப்பு அறிவுரை யாருக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்களை கொண்டு வரும் பொழுது, கானான் தேசத்துக்கு போகும் பொழுது, இப்படியாக நீங்கள் மறுபடியுமா நீங்கள் விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்துடுவீங்க, நீங்க வந்து பொல்லாத வழியில் போயிடுவீங்க, ஆண்டவருக்கு விரோதமான செயலை செய்வீங்க, அந்த உண்மையான உயிருள்ள தேவனை விட்டு நீங்க பலவிதமான உலக வழக்கங்களை நீங்கள் வணங்குவீர்கள் என்று சொல்லி அங்கே எச்சரிப்பதை அங்கு மோசே மூலமாய் நாம் காண்கிறோம். ஆனால் நீங்கள் மறுபடியுமாய் தேடுவீர்கள், அப்படியாக நீங்கள் அப்பொழுது நீங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள், கர்த்தர் இறங்குவார் என்று அங்கே அறிவுறுத்துகிறதை எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அதற்கு முன்புதான அந்த உபாகமும் 4:21-28 நாம் வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவங்க கர்த்தர் வந்து மோசே மூலமாக இவ்விதமாக நீங்கள் வந்து உலக வணக்கங்களுக்கும் உலக காரியங்களுக்கும் முதலிடம் கொடுத்து அதை நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிடுவீங்க, ஆனாலும் நீங்கள் மறுபடியுமாய் திரும்பி மனம் திரும்பி என்னிடத்துல வந்து என்னை தேடுவீர்களானால், முழு மனதோடு முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால் என்னை கண்டடைய முடியும் என்று சொல்லுகின்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இது இஸ்ரேலிற்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் உலக மக்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பும் அறிவுரையுமா இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன எப்படி யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? கடந்த வருடங்களிலே, கடந்த காலங்களில் நாம் பணத்தை, பதவியை, புகழை, பெயரை, உலக காரியங்களை, பணம், பதவியே நாம் தேடிக்கொண்டிருந்தோமா? ஆனால் இந்த இடத்திலே கர்த்தர் கேட்கிறார், முழு இருதயத்தோடு முழு மனதோடு என்னை தேடுவாயானால் என்னை கண்டுபிடிப்பாய் என்று சொல்லுகின்றார். முழு இருதயம் என்று சொல்லுவது 100%. ஆண்டவருக்கு நம் இருதயத்தை ஒப்படைத்து ஆண்டவராக இயேசு உள்ளத்தில் ஏற்று அவரை தினமும் நாம் தேடுவோமானால் நாம் அவரை கண்டடைய முடியும். 99% நம் உலகத்துக்கு கொடுத்து அதை நாம் தேடுகிறோம். 1% தான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய வேத வாசிப்புக்கோ அல்லது ஜபத்துக்கோ ஆலயத்துக்கு செல்வதற்கோ அவருடைய ஊழியங்களில் ஈடுபடுவதற்கோ செய்வதற்கோ நம்ம 1% ஒதுக்கி ஊறுகாய் போல வைக்கிறோம். இல்லை அருமையானவர்கள், ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார், அறிவுறுத்துகிறார், எச்சரிக்கிறார். 99% மாத்திரமல்ல, 100% உன் இருதயம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். முழு இருதயத்தோடு முழு மனதோடும் கர்த்தரை நாம் இந்த நாட்களிலே தேட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. கொடுமையான காரியங்கள், உலகமெங்கும் கொள்ளைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இனி நாம் உலகத்துக்கு அதிகமாக தேடாதபடிக்கு முதலாவதாக முக்கியமாக நாம் ஆண்டவரை தேடுவோம். அவர் எல்லாவற்றையும் கூட்டி தருவார், நாம் பலனை காண்போம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை கண்டடைவீர்கள். சரி, என்ன பலன் என்று நாம் பார்க்கும்போது, அதே உபாகமும் 4:30-31 வாசிக்கும் பொழுது, நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்டில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். 3 காரியங்களை சொல்கிறார். அவர் உன் தேவனாய் இருப்பதனால் நீ அவரை முழு இருதயத்தோடு முழு மனதிலும் தேடுவாயானால் அவர் உன்னை கைவிட மாட்டார். 1. 2, உன்னை அழிக்க மாட்டார், உன்னுடைய குடும்பத்தையோ உன்னுடைய சபையையோ ஊழியத்தையோ உன் வாழ்க்கையோ அழிக்க மாட்டார். 3, உன் பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை அவர் மறக்கவே மாட்டார். நாம் மறந்து விடுவோம், மனிதர்கள் கைவிட்டு விடுவார்கள், மனிதர்கள் நம்மை அழிக்க பார்ப்பாங்க, மனிதர்கள் பெற்றோர் உற்றார் உடன் பிறந்தவர்கள் கணவன் மனைவி எல்லாம் மறந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தர் கைவிடவும் மாட்டார், நம்மை அழிக்க விட மாட்டார்.
நம்மை மறக்கவும் மாட்டார். எப்பொழுது நாம் அவரை முழு மனதோடு முழு இருதயத்தோடு தேடும் பொழுது, பொல்லாத வழிகளை விட்டு எல்லா விதமான விக்கிரக வணக்கங்களை உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பதை விட்டுவிட்டு நாம் அவரை முதலாவதாக முக்கியமாக 100% முழு இருதயத்தோடு முழு மனதோடும் தேடும் பொழுது நிச்சயமாக நல்ல பலனை நாம் கண்டடைவோம். அவர் கைவிட மாட்டார், நம்மை மறக்க மாட்டார், நம்மை அழிக்க விட மாட்டார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தரை தேடுவோம், உலகத்தை தேட வேண்டாம். ஆமென். காட் பிளஸ் யூ.